அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டில் இப்போ 9 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு வந்து, அதாவது உங்களுடைய வாக்கு எந்த வார்டில் இருக்குது, எந்த வாக்குச்சாவடியில் நீங்கள் போய் வாக்களிக்க வேண்டும், அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாம் உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 13 கனல்கள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 109 கனல்கள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 கனல்கள், COVID-19 அரசு திட்டங்கள், உள்ளாட்சி எலெக்ஷன் சம்பந்தமான கனல்கள், GPDP குறித்து 9 கனல்கள், RTI குறித்து 28 கனல்கள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 70 கனல்கள். டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளது தான், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ஹோம் பேஜில் போன உடனே இதில் வந்து 2024 ஆண்டு ஊரக உள்ளாட்சி அமைப்பதற்கான வாக்காளர் பட்டியலில் உங்கள் வாக்குச்சாவடியை அறிந்து கொள்ளுங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் ஒரு 9-digit நம்பர் இருக்கும், அது என்னங்கிறத பார்த்து டைப் பண்ணுங்கள். இங்கிலீஷ்லேயும் இருக்கும், நியூமரிக்கல் நம்பராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இருக்க கேப்சா கூட டைப் பண்ணுங்கள். என்னுடைய பெயரை நான் சர்ச் பண்ணியிருக்கேன். என்னுடைய வாக்காளர் அடையாள, என்னுடைய அப்பா பெயர் எந்த தெருவில் இருக்குன்னு வந்திருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஊராட்சி அலப்புரம் கிராம ஊராட்சி வார்டு 6 இருக்குது. RC நடுநிலைப்பள்ளியில் வடக்கு கட்டிடத்தில் மேல் பகுதியில் வாக்களிக்க வேண்டும். 6வது வார்டு 6வது பாகத்தில் 305வது வரிசை எண்ணில் எனக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது எதுக்காக இந்த வீடியோ கனலி பதிவிட்டுருக்கேன்னு சொல்லி யோசிக்கலாம். எலெக்ஷனில் நிற்கிற எல்லாருமே அந்த ஃபார்மில் வந்து உங்களுடைய வார்டு எந்த மாவட்டம், எந்த ஒன்றியம், எந்த ஊராட்சி, எந்த வார்டு, எந்த பாகத்தில், எந்த வரிசையில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை தெளிவாக கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ப்ளஸ் முன்மொழிவுகளுடைய விவரத்திலையும் இந்த தகவலை குறிப்பிட வேண்டும். கரெக்டாக பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எளிதாக வெரிஃபை பண்ணி ஓகே உங்களுக்கு வாக்குரிமை அந்த பர்டிகுலர் பகுதியில் இருக்குங்கிறத உடனே தெரிந்து கொள்ள எதுவாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.